ka nya sa nya da na ta na pa ma ya ra la va ra la ra na கொரோனா பெருந்தொற்றினால் ஏற்பட்ட நீண்ட விடுமுறைக்கு பின் பள்ளிக்கு வந்திருக்கும் மாணவர்களுக்கு அழுத்தம் கொடுக்காமல் ஆசிரியை ஒருவர் பாடல் மூலம் பாடம் சொல்லி தந்து மாணவர்களை உற்சாகமூட்டி வருகிறார். க ஞ ச ஞ த ந த ந ப ம ய ர ல வ ர ல ர ந கொரோனா பெருந்தொற்று பெரியவர்களை மட்டுமல்லாமல் பல சிறுவர்களையும் வீட்டில் அடைத்து மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாக்கியுள்ளது. ஆன்லைன் வகுப்புகள் இருந்தும் பல்வேறு சிக்கல்களால் மாணவ மாணவியரால் அதனை பின்பற்ற முடியவில்லை. இந்த நிலையில் 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பள்ளிகள் திறக்கப்பட்டுள்ளன. நீண்ட நாட்களுக்கு பிறகு பள்ளி திறக்கப்பட்டுள்ளதால் எடுத்த எடுப்பிலே மாணவர்களுக்கு சுமைகளை ஏற்றிவிடக் கூடாது என்பதால் தமிழக பள்ளிக் கல்வித்துறை மாணவர்களின் விருப்பத்தையும் ஆர்வத்தையும் தூண்டும் விதமாக பாடம் நடத்த ஆசிரியர்களுக்கு உத்தரவிட்டுள்ளது. இன்னைக்கு நம்ம என்ன வரிசை எழுத்துக்களை பார்க்க போறோம்? வரிசை எழுத்துக்களை பார்க்க போறோம். வரிசை எழுத்துக்களை நம்ம எப்படியே ஒழிக்கணும்? குறுகிய ஓசையோட ஒழிக்கணும். இதன் ஒரு பகுதியாக செங்கல்பட்டு மாவட்டத்தில் மாமண்டூர் நடுநிலை பள்ளியில் கவிதா என்ற ஆசிரியர் பணிபுரிந்து வருகிறார். இத்தனை நாட்களாக வீட்டில் அடைந்துள்ள மாணவர்கள் அடிப்படை எழுத்துக்களையே மறந்து போயுள்ளனர். இதனால் ஆசிரியர் கவிதா சொடக்கு மேல சொடக்கு போடுது என்ற சினிமா பாடலின் மூலம் சொடக்கு போட்டு ஆடிக்கொண்டே தமிழ் எழுத்துக்களை கற்றுக் கொடுக்கிறார். ரெடி 1 2 3 ஸ்டார்ட். கா sa nya da na ta na pa ma ya ra la va ra la ra na. அதை பின்பற்றி மாணவர்களும் சொடக்கு போட்டு ஆடிக்கொண்டே தமிழ் எழுத்துக்களை கற்று வருகின்றனர். வித்தியாசமான முறையில் பாடம் நடத்துவது மாணவர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. கா ஞா சா ஞா தா நா la va la la